நீங்கள் கோமாளி என்று விக்னேஸ்வரனை விமர்சித்தீர்கள். ஆனால் இதே விக்னேஸ்வரனை வந்து முதலமைச்சர் பதவியில் இருந்து தூக்கிய போது வந்து இனத்தின் தலைவராக வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிறுத்தியது. அப்போ அந்த நேரம் அவர் ஒரு அரசியல் ஒரு தலைமைத்துவமாக தெரிந்தவர் இப்பொழுது கோமாளியாக இருப்பது முரண்பட்ட நிலைப்பாட்டை ஏற்படுத்தும். 2013 அன்று அவர் மாகாண சபையிலே முதலமைச்சராக வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், வலிகாமம் வடக்கிலே காணி வெடிப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்விலே அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நெல்சன் மண்டேலாகவாக மார்ட்டின் லூதர் கிங்காக மகாத்மா காந்தியாக சொல்லப்பட்ட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உச்சநீதிமன்றத்தினாலே இன்றைக்கு 100 மில்லியன் ரூபா செலுத்த வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிற மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அந்த நிகழ்விலே வலிகாமம் வடக்கு காணி வெடிப்பு நிகழ்விலே பங்கேற்றிருந்த பொழுது அங்கே உரையாற்றியிருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்வை முன்னிறுத்தி அவர் பேசியிருந்தார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லியிருந்தோம், 2015 தேர்தலுக்கு பின்பாக தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டு தமிழ் மக்கள் பேரவையிலே விக்னேஸ்வரனுடைய இணைத்தலைமைக்கு கீழே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த பேரவையோடு இணைந்து வேலை செய்தது. அவரோடு இணைந்து வேலை செய்து நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தையும் நான் சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டமாக நாங்கள் முன்வைத்து அவர் இணைத்தலைவராக இருந்த பொழுது அவர் குறிப்பாக நாங்கள் தீர்வு திட்டத்தை விரைவாக நாங்கள் வரைந்து அவரிடம் கொடுத்த பொழுது அந்த தேசம் என்கின்ற வார்த்தை பிரிவுகளை அனைத்தையுமே அந்த தீர்வு திட்டத்திலிருந்து வெட்டி நீக்கியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் அவருடைய கடுமையாக இந்த விடயங்களிலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவித்து அந்த தேச நிலைப்பாட்டை முன்னிறுத்திய வகையிலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழ் மக்கள் பேரவையிலே அவர் கடமையாற்றி கொண்டிருந்த பொழுது 2018 தேர்தலை தமிழ் மக்கள் பேரவை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆனால் அன்றைய தினம் அவர் சொன்னார், தயவு செய்து நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையை தேர்தல் அரசியலுக்காக பாவிக்க வேண்டாம், தமிழ் மக்கள் பேரவை என்பது ஒரு மக்கள் இயக்கம் என்று சொன்ன விக்னேஸ்வரன் அவர்கள் அன்றைக்கு EPRLF தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற இரண்டு கட்சிகளும் பங்குதாரர்களாக இருந்து சித்தார்த்தன் அவர்களுடைய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்போடு போனது. EPRLF சுரேஷ் பிரேமச்சந்திரன் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டது. உள்ளூராட்சி சபை அன்றைக்கு தமிழ் மக்கள் பேரவையாக இருந்த இந்த அமைப்புகள் இந்த கட்சிகள் மூன்றுமே தனித்து போட்டியிடுகிற ஒரு சூழலிலே விக்னேஸ்வரன் அவர்களுடைய அந்த முடிவு கட்சி தமிழ் மக்கள் பேரவை இந்த தேர்தலில் போட்டியிடாது என்று சொல்லி அறிவித்திருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையிலே தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நாங்கள் வலியுறுத்தி இருந்த பொழுது அந்த அரசியல் தீர்வு திட்டத்தை எந்த ஒரு தரப்புக்கும் கையளிக்க முன்வராத விக்னேஸ்வரன் அவர்களையும் இந்த தேசத்தை வெட்டி நீக்கிய விக்னேஸ்வரன் அவர்களையும் தமிழ் மக்கள் பேரவை இந்த அரசியல் தீர்வை இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவது சம்பந்தமான முடிவிலே அந்த தமிழ் மக்கள் பேரவை அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாது என்று சொல்லியிருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய மாகாண சபை பதவி முடிந்து அடுத்த நாளே இந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். தமிழ் மக்கள் பேரவையினுடைய இணைத்தலைவர்கள் கட்சியினுடைய பங்குதாரர்கள் சிவில் அமைப்புகளை கொண்டு வந்து அந்த தேர்தலை அவர் கட்சியை அறிவிக்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் போட்டிருந்த பெண்ணாம்பெரிய ஒரு மாலை அவருக்கு போடப்பட்டிருந்தது. MGR, ஜெயலலிதா, கருணாநிதிக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் ஒரு மாலையை அறிமுகப்படுத்தியவர் இந்த தேர்தலில் ஒரு கோமாளி என்று சொல்லுகிறதுக்கான காரணம் விக்னேஸ்வரன் அவர்கள். ஆகவே விக்னேஸ்வரன் அவர்களோடு நாங்கள் ஒரு தேசத்திலே உண்மையான பற்றுள்ளவர் என்று நாங்கள் நம்பி ஒரு அரசியல் காலத்திலே பயணித்திருந்தோம். நாங்கள் மக்களுக்கு உண்மையான விடயங்களை பேச வேணும். விக்னேஸ்வரன் ஒரு அரசியலிலே ஒரு கோமாளி, தன்னுடைய நிலைப்பாடுகளை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பச்சோந்தி என்கின்ற வகையிலே தான் நாங்கள் இந்த பரப்புரைகளை செய்கிறோம். ஆகவே கடந்த காலங்கள் நாங்கள் அவரோடு வேலை செய்த பொழுது அவர் எடுத்த நிலைப்பாடுகள் தான் அவரோடு சேர்ந்து பயணிக்கவும் அவரில் இருந்து விலகி அவர் யார் என்பதை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் இதனை பல சந்தர்ப்பங்களிலே தெளிவுபடுத்தி வந்திருக்கிறோம்.